ப்ரீ கேம்ப் ஸ்க்ரீனிங் எப்படி மொபைலில் ஈஸியாக பண்ணுறது அதை பார்க்கலாம். இதை என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டூடெண்ட்டிட்ட முதல்ல நல்லா பேசி அவங்கக்கிட்ட இருந்து சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேதர் பண்ணணும். அவங்க கண் பார்வை நல்லா இருக்கா, அவங்க காது நல்லா கேட்குதா, அவங்க பேசுகிற பேச்சு தெளிவாக இருக்கா, அவங்க உடம்புல ஏதாவது எலும்புகள் குறைபாடு இருக்கா, லேர்னிங் டிசபிலிட்டி ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது குறைகள் இருக்கான்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் நேம், பேரண்ட்டோட ஆதார் நம்பர், அவங்க மொபைல் நம்பர், அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டு நம்பர் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி என்ட்ரி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் கூகுள் க்ரோம், அதில் எம்எஸ் பேஜ் போய்க்கோங்க. இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஒவ்வொரு டீச்சருக்கும் 8-digit யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பரோட 1st 4-digit, தென் அட் சிம்பிள், அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் இயர். ஸோ என்ட்ரி பண்ண உடனே ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே CWSN அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீ கேம்ப் ஸ்க்ரீனிங் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் அந்த பேஜை வந்து எடுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஏரோ டச் பண்ணிங்கனாக்க கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போது டிஸ்ட்ரிக்ட், பிளாக், ஸ்கூல், கிளாஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பிளாக், ஸ்கூல், கிளாஸ். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ண உடனே கீழே அந்த கிளாஸோட ஸ்டூடெண்ட்டு வந்துடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐஸ் ஏடி, ஐடி, நேம், கிளாஸ், செக்ஷன், ஸோ ஆக்ஷன் இந்த இதில் பென்சில் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 13 parts இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் டீடைல்ஸ், இதில் பேரண்ட் நேம், பேரண்ட் ஆதார், மொபைல் நம்பர், அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இண்டிகேட்டர்ஸ், ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருக்கார், நார்மலாக இருக்காரா இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இப்போ வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன், அதனால் நார்மல்னு என்ட்ரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டஸ் த சைல்ட் ஹாவ் நார்மல் பீரியாடிக் ஹங்கர் இன் பீரியாடிக் ஃப்ரீக்வன்சி, ஹங்கர் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான டைமில் கரெக்டாக அவங்களுக்கு பசி எடுக்குதா. ஸோ எஸ்ன்னு தான் கொடுத்துட்டேன். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க எஸ்ஆர் நோன் இருக்கும். ஸோ நல்லா பசி எடுக்குது கரெக்டாக அப்படின்னாக்க எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டஸ் த சைல்ட் ஹாவ் அ நார்மல் ஸ்லீப் பேட்டர்ன், கரெக்டாக டைமுக்கு அவங்க தூங்கிக்கிறாங்களா, எஸ். நெக்ஸ்ட்டு டஸ் த சைல்ட் ஹாவ் கான்ஸ்டிபேஷன், அவங்களுக்கு ஏதாவது மலச்சிக்கல் இருக்கா, அவங்க எதாவது டாய்லெட் போகிறது பிரச்சனை அப்படின்னாக்க எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோ, நான் என்ட்ரி பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இல்லை, அதனால் நோன்னு போட்டுட்டேன். டஸ் த சைல்ட் ஹாவ் ஃப்ரீக்வெட் சிசர்ஸ், சிசர்ஸ் அப்படின்னாக்க ஏதாவது வலிப்பு அந்த மாதிரி இருக்கா, ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, அதனால் நோன்னு போட்டுட்டேன். சப் நெக்ஸ்ட்டு பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, கலெக்ட் மெடிக்கல் ரெக்கார்ட், கேன் அட்டாச் எ ஃபோட்டோகிராஃப், அவங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாக்க அந்த மெடிக்கல் ரெக்கார்டை ஃபோட்டோ எடுத்து இதில் அட்டாச் பண்ணலாம், சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு டஸ் த சைல்டு நீட் எனி எய்ட்ஸ் அப்ளையன்சஸ், ஆர்த்தோபெடிக் எய்ட்ஸ், அவங்களுக்கு ஏதாவது எய்ட்ஸ் தேவைப்படுது, எய்ட்ஸ் மீன்ஸ் ஏதாவது இந்த வீல் சேர் வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே எஸ்ன்னு கொடுத்துக்கணும். ஸோ நான் என்ட்ரி பண்ணுற குழந்தை எதுவும் தேவையில்லை, அதெல்லாம் லோன் கொடுத்துட்டேன். ஸோ சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளைண்ட்னஸ், ஸோ பிளைண்ட்னஸ் அப்படின்னாக்கா கண்ணு தெரியாது ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். பிளைண்ட்னஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் லாஸ் ஆஃப் சைட், அவங்களுக்கு ஃபுல்லாகவே கண் தெரியலையா அப்படின்னாக்கா அந்த மாதிரி இருந்தால் மட்டும் எஸ் போடுங்க, எல்லாம் நோ கொடுத்துக்கோங்க. பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, கலெக்ட் மெடிக்கல் ரெக்கார்ட், கேன் அட்டாச் ஏ ஃபோட்டோகிராஃப், அவங்களுக்கு ஏதாவது கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாக்கா அந்த ஃபோட்டோகிராஃபை இங்கே அட்டாச் பண்ணலாம், இல்லை அப்படின்னாக்கா நோன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட் ரெட்னிங் ஆஃப் ஐஸ், அப்பப்போ ஐஸ் வந்து ரெட் ஆகிடுதா, நோ
ரப்ஸ் ஐஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, அவங்க அவங்க அம்மா அவங்க வந்து அப்பப்போ கண்ணை தேய்ச்சிக்கிறாங்களா? ஏன்னா பசங்கள்கிட்ட நீங்கள் பேசி அவங்க அவங்க கூட பழகுனீங்கன்னா தான் இந்த கம்ப்ளைண்ட்லாம் நல்லா தெரியும். ஸோ நான் என்ட்ரி பண்ணுற ஸ்டூடெண்ட் அந்தமாரி கம்ப்ளைண்ட் எல்லாம் அதெல்லாம் நோட் போட்டுக்கிறேன். பிளிங்க்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, அவங்க ஏதாவது பிளிங்க் பண்ணிகிட்டே இருக்காங்களா, கண்ணை சிமிட்டிகிட்டே இருக்காங்களா ரொம்ப அதிகமாக? நோ. பம்ப்ஸ் அண்ட் ஹிட்ஸ் அகேன்ஸ்ட் பீப்புள் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. பம்ப்ஸ் அப்படின்னாக்கா ஏதாவது அந்த புடப்பு மாதிரி, அதாவது என்னென்னாக்கா அந்த அலை அலையாக தெரியுதா மற்றவங்களை பார்க்கும்போது? ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, அதனால் நோ கொடுத்துட்டேன். ஹேஸ் டிஃபிகல்ட்டி இன் ரீடிங், படிக்கும் போது அவங்களுக்கு சிரமம் இருந்தாக்கா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட்டு. நெக்ஸ்ட்டு லோ விஷன். லோ விஷன் அப்படின்னாக்கா மங்களான பார்வை. மங்களான பார்வைக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? அதில் சில க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஹேஸ் டிஃபிகல்ட்டி இன் ரீடிங் ஃப்ரம் த பிளாக் போர்டு ஈவன் இஃப் சிட்டிங் இன் த ஃபஸ்ட் ரோ. ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கும்போது கூட அந்த பிளாக் போர்டில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா அவனால் படிக்க முடியல அப்படின்னாக்கா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. கீப்ஸ் த புக் டூ ஃபார் ஆர் டூ க்ளோஸ் டு ஹிஸ் ஐஸ் வைல் ரீடிங். ரொம்ப தூரமாக வச்சு படிக்கிறாங்க புக்கை, இல்லைனா ரொம்ப ரொம்ப கெட்டு வச்சு படிக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கு எஸ்ன்னு போட்டுக்கோங்க, இல்லை கம்ப்ளைண்ட் இல்லைனாக்கா நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், நாட் ஏபிள் டு ரைட் இன் த ப்ரிஸ்கிரைப்ட் ஸ்பேஸ் லைன். அவங்க கரெக்டாக ஒரு ப்ராப்பராக எழுதலை அவங்க, எல்லாம் கொஞ்சம் மேலே இங்கேயும் எழுதுகிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் எஸ்ன் போட்டுக்கோங்க, இல்லை கரெக்டாக எழுதுகிறாங்க அப்படின்னா நோ கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க. டிஃபிகல்ட்டி டு ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் 4 to 5 meters ஆர் ஃபர்தர். அதாவது ஒரு 4 to 5 meters இருக்கிறவங்க யாருன்னு அவங்க கண்டுபிடிக்க முடியல, இல்லை ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியல அது என்னன்னு தெரியல அப்படின்னாலும் எஸ்ன்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. ஹேஸ் ப்ராப்ளம் இன் ஃபாலோயிங் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஏதாவது மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா? அப்படி சொல்லலை அப்படின்னா எஸ்ன் போடுவாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நோன் போடுவாங்க. ஹேஸ் டிஃபிகல்ட்டி இன் ஐடென்டிஃபையிங் கலர்ஸ். கலர் எல்லாம் கரெக்டாக தெரியுதா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலர் பிளைண்ட்னஸ்னு சொல்லுவாங்க, கலர்லாம் அவங்களால் ஐடென்டி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கலரை அவங்கக்கிட்ட காமிச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹேஸ் டிஃபிகல்ட்டி இன் ஐடென்டிஃபைங் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். நம்பர்லாம் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னாக்கா இன்னும் போட்டுக்கோங்க. ஹேஸ் ப்ராப்ளம் இன் ஃபாலோயிங் பாத்து. நம்ம அதாவது ஒரு வரி எழுதி போகிறோம் அப்படின்னாக்கா அது கரெக்டாக அந்த வரிகளெல்லாம் கரெக்டாக லைன் பை லைனாக அவங்க எழுதுகிறாங்களா? எழுதுனா நோன் போடுவாங்க, எழுதலைன்னா எஸ்ன்னு போடுவாங்க. ஹேஸ் கன்ஃபியூஷன் வென் தேர் இஸ் ஸ்லைட் வேரியேஷன் இன் த என்விரான்மெண்ட்டு. என்விரான்மெண்ட்டில் இப்போ மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா அதை சரியாக அவங்களால பார்க்க முடியல, இல்லை வெளியே வந்து அவனால் மேலே மேகமூட்டமாக இருக்குது, இல்லை வெயில் அடிக்குது அப்படின்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எஸ்ன்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோன் போட்டுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் பெட்டர் வென் கிவன் போல்டு பிரிண்ட் குட் கான்ட்ராஸ்ட் ரெக்கார்டு எலிமினேஷன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல வெளிச்சத்தில் தான் கரெக்டாக படிக்கிறாரு, நல்ல போல்டாக எழுதுனா தான் அவர் படிக்கிறாரு, மற்ற டைமில் சரியாக படிக்க தெரியல படிக்க முடியல அப்படின்னாக்க அவங்களுக்கு சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்ன் போடுவாங்க, அதர்வைஸ் நோன் போட்டுக்கலாம். ஹேஸ் டிஃபிகல்ட்டி இன் ஃபாலோயிங் இன் ரீச்சிங் த ஆப்ஜெக்ட்ஸ் அட் அபவுட் 14 inches. 14 inches ஒரு பொருள் இருக்குது, அதை வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னாக்க எஸ்ன் போடுவாங்க, இல்லைன்னா நோன் போடுவாங்க. ஹேஸ் டிஃபிகல்ட்டி இன் ஃபாலோயிங் 2D ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட். இப்போ வந்து சதுரம், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து கரெக்டாக சொல்கிறாங்களா? ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிள், ஸ்கொயர்னா ஸ்கொயர்னு சொல்கிறேன், சொன்னாக்கா நோன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஹேஸ் டிஃபிகல்ட்டி இன் ஃபோக்கஸிங் பிகாஸ் ஆஃப் அன்ஸ்டேபிள் மூமெண்ட் ஆஃப் தி ஐபால்ஸ். அவங்களுக்கு ஐ பார்த்திங்கன்னா அப்படி அன்ஸ்டேபிளாக இருக்கும், இப்படி ஆடிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருந்தாக்கா எஸ்ன்னு போட்டுக்கோங்க, இல்லைனா நார்மலாக இருந்தால் நோன் போட்டுக்கோங்க. கன்ஃபியூஸ்ட் பிட்வீன் த ஷேடோஸ் அண்ட் த லெவல் சேஞ்சஸ். ஸோ ஷேடோவில் அவங்களுக்கு வந்து சில கன்ஃபியூஸ்லாம் ஆகுது அப்படின்னாக்கா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோன் கொடுத்துக்கோங்க. நான் வந்து நோனே கொடுத்துட்டேன். ஹேஸ் ப்ராப்ளம் இன் ரெக்கக்னைசிங் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், நம்ம சிரிக்கிறோமா இல்லை கோபமாக இருக்கிறோமா அப்படின்றத அவங்க ரெக்கக்னேஷன் பண்ண முடியல அப்படின்னாக்கா
எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. மொபிலிட்டி இஸ் பேட்லி அஃபெக்டட் இன் செமி டார்க் ஏரியா. கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அங்கே என்ன இருக்குதுன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியலனாக்கா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. சப்மிட்டு. நெக்ஸ்ட் ஹியரிங் இம்பேர்மெண்ட். அதாவது ஹியரிங் இம்பேர்மெண்ட்னா காது கேட்பதில் குறைபாடு. ஸோ அதில் என்னென்ன குவஷ்சன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஹேஸ் டோட்டல் ஹியரிங் லாஸ், சுத்தமாக காது கேட்கலனா எஸ் போடுவாங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஹேஸ் ஃப்ரீக்வெண்ட் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஏர், இயர் இயர்லேருந்து ஏதாவது இந்த சீல் வடிதல்னு சொல்லுவாங்க, இல்லாத்தான் ஏதாவது வாட்டரி மாதிரி ஏதாவது சம்திங் வந்துட்டுருக்கும் வெளியில், அந்த மாதிரி இருந்தால் எஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேஸ் பெயின் இன் இயர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, இயரில் வந்து அப்பப்போ வலி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஏதாவது ஸ்டூடெண்ட் சொன்னாக்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ. டேர்ன்ஸ் ஹெட் டுவர்ட்ஸ் த ஸ்பீக்கர் டு ஹியர் பெட்டர், நாம் பேசும்போது அந்த காதை திருப்பி ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு காதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நார்மலாக இருக்காங்க அப்படின்னாக்கா இன்னொன்று கொடுத்துக்கோங்க. ஹேஸ் டிஃபிகல்ட்டி இன் ப்ரொனவுன்சிங் மெனி லெட்டர் சவுண்ட்ஸ் அண்ட் அவர் வேர்ட்ஸ், அதாவது நிறைய வேர்ட்ஸ் இருந்தால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்குது. நம்ம வந்து நிறைய பேசும்போது அவங்க வந்து அதை கரெக்டாக கேட்க முடியல அப்படின்னாக்கா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னு ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸ்பீக்ஸ் டூ லவுட்லி ஆர் டூ சாஃப்ட்லி, அவங்க வந்து ரொம்ப சவுண்டாக பேசுகிறாங்க இல்லை ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், அது எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நார்மலாக இருக்காங்கன்னா நோனு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டியூன்ஸ் த டிவி ரேடியோ டூ லவுடு, அதாவது டிவியோ ரேடியோவோ ரொம்ப லவுடாக வச்சு கேட்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு காதுக்கு காதில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், அவங்களுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நார்மலாக இருந்தால் நோ. அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஓன்லி ஆஃப்டர் ஃபியூ ரெப்படிஷன்ஸ், நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொன்ன வாட்டி தான் பையனுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுது அப்படின்னாக்கா அவங்க காதில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம், அவங்களும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்ன் கொடுத்துக்கோங்க, நார்மலாக இருந்தால் நோ. ஆன்சர்ஸ் யுவர் கொஷின்ஸ் இர்ரிலவெண்ட்லி, நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் ஸ்டூடெண்ட் ஒரு ஆன்சர் சொல்கிறாரு அப்படின்னாக்கா அவங்கள காதில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், அவங்களுக்கு எஸ்ன் கொடுத்துக்கணும், மற்றபடி நோன்னு கொடுத்துக்கோங்க. சர்ஜரி நீடடு, அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாக்கா அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படுதா, எஸ்னா எஸ்னு கொடுத்துக்கோங்க, நோனா நோனு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் நோன்னு கொடுத்துட்டேன், சப்மிட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி, பேசுகிறது ஏதாவது குறைபாடு இருக்கா. இஸ் கம்ப்ளீட்லி நான் வெர்பல், அவங்க சுத்தமாக பேச முடியலனாக்கா எஸ் இல்லைனா நோ. ஹேஸ் அப்சர்வபிள் டிஃபார்மிட்டி ஆஃப் மவுத், மவுத்தில் ஏதாவது ரொம்ப ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேஸ் ஃப்ரீக்வெண்ட் நேச்சுரல் பிரேக்ஸ் அண்ட் ஒமிஷன் ஆஃப் சவுண்ட் இன் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அதாவது சில வேர்டை வந்து விட்டு விட்டு பேசுகிறாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேமஸ் ஆஃபன், அதாவது தத்தி தத்தி பேசுகிறது, அந்த மாதிரி இருந்தாக்க எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை நோ. டிஃபிகல்ட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் தர் ஸ்போக்கன் லாங்குவேஜ், அவங்க பேசுகிறது வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஆர்த்தோபெடிக் இம்பேர்மெண்ட், அதாவது எலும்பு சம்மந்தமாக ஏதாவது குறைபாடு இருக்கா. ஃபஸ்ட்டு இஸ் பேரலைஸ்ட், அதாவது முடக்குவாதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் எஸ் இல்லைனா நோ. ஹேஸ் டிஃபிகல்ட்டி இன் மூவிங் ஆர் யூஸிங் எனி பார்ட் ஆஃப் த பாடி, அதாவது அவங்க உடம்புல ஏதாவது ஒரு பாடி மூவ் பண்ண முடியல அப்படின்னாக்கா எஸ் இல்லைனா நோ. இஸ் தர் எனி ஆம்புடேஷன் இன் லிம்ஸ், லிம்ஸ்னாக்கா கை காலில் ஏதாவது கட் ஆகிருக்கா, சிலருக்கு வந்து விரல் கட் ஆகிருக்கும், துண்டாயிருக்கும், கையே சிலருக்கு வந்து கட் ஆகிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா எஸ் கொடுத்துவாங்க, இல்லைனாக்கா நார்மலாக இருந்தால் நோ. வாக்ஸ் வித் ஜெக்ஸ் டோ வாக் ஹீல் வாக், இப்படி ஒரு மாதிரி நடப்பாங்க ஜெக்கு, அப்படி இப்படி ஆடி ஆடி நடப்பாங்க, எல்லாம் வந்து குதிகாலில் நடப்பாங்க, அந்தமாதிரி நடந்தாங்களாக்கா எஸ்ன்னு கொடுத்துவாங்க, இல்லைனா நோ கொடுத்துவாங்க. யூஸ் ஸ்டிக் டு வாக், ஏதாவது ஸ்டிக் வச்சு வாக் பண்ணாங்க அப்படின்னாலும் எஸ் கொடுத்துவாங்க, இல்லைனா நோ. நெக்ஸ்ட்டு அப்சர்வபிள் டிஃபார்மிட்டி இன் நெக் ஹேண்ட்ஸ் ஃபிங்கர் வேஸ்ட் லெக்ஸ், டிஃபார்மிட்டி அப்படின்னாக்கா ரொம்ப சேதம், அது ரொம்ப பெரிய பெரிய காயம்லாம் ஆயிருக்கு இல்லையா இந்த லெக்ஸ் ஃபிங்கரில், இந்த மாதிரி அது மாதிரி காயம் ரொம்ப ஆயிருந்தாக்கா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அறிவார்ந்த இயலாமை. என்னது ஸ்டார்டட் சிட்டிங் அட் 12 to 15 months. நான் இப்போ என்ட்ரி பண்ணுற பொண்ணு வந்து 7 மந்த்ஸ்லேயே உட்காந்துட்டேன் பாப்பா, 7 மந்த்ஸில் உட்காந்துட்டு 13 மந்த்ஸ்லேயே என்னவோ நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து நோ தான் கொடுக்கணும். இப்போ 12 to 15 மந்த்ஸில் தான் உட்காரவே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எஸ் போடணும். இல்லை ஒரு வருஷம் முன்னாடியே அவங்க உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா நோன் கொடுத்துக்குவாங்க. ஏன்னா ஒரு நார்மலான பேபி வந்து 7 to 8 மந்த்ஸ்லேயே உட்காந்துருவாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டட் வாக்கிங் ஆஃப்டர் 2.5 இயர்ஸ் ஆர் லேட்டர். 2.5 இயர்ஸுக்கு அப்புறம் தான் நடக்கவே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலுமே அது கம்ப்ளைண்ட் தான். ஆனால் இந்த பொண்ணு வந்து அந்தமாரி நடக்கலை, முன்னாடி நடந்துட்டாங்க, ஒரு 1 இயர்லேயே நடந்துட்டாங்க. அதனால் நோ நான் போட்டுக்கிட்டேன். ஹேட் சிவியர் இல்னஸ் பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 5 இயர்ஸுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்கா? நோ. ஹேஸ் டிஃபிகல்ட்டி இன் டூயிங் திங்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் லைக் ஈட்டிங், ட்ரெஸ்ஸிங், பாத்திங், க்ரூமிங். அவங்களால இந்த டேக்கிங் பாத்து ட்ரெஸ்ஸு எல்லாம் அவங்களே பண்ணிக்க முடியல அப்படின்னாக்கா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஹேஸ் ப்ராப்ளம் இன் அண்டர்ஸ்டாண்டிங் வென் டோல்ட் டு டூ சம்திங். நம்ம ஏதாவது சொல்லும் போது அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னாலும் எஸ் கொடுங்க, இல்லைனாக்கா நோ. டேக்ஸ் மோர் டைம் இன் லேர்னிங் எ பர்டிகுலர் ஸ்கில் ஆஸ் கம்பேர்ட் டு அதர்ஸ். மற்ற பசங்க ஒரு வேலை செய்கிற மாதிரி அவங்க பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு எஸ் கொடுத்துக்குவாங்க, இல்லைனா நோ கொடுத்துக்குவாங்க. இன்அட்டன்டிவ் டு வாட் இஸ் செட். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்டுக்கல. எப்போவும் வந்து ஏதோ ஒரு அப்படியே ஏதோ ஒரு மனநிலை இருக்காரு அப்படின்னாக்கா எஸ் கொடுங்க, இல்லைனாக்கா நோ கொடுத்துக்கோங்க. டிஃபிகல்ட்டி பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆக்டிவிட்டீஸ் வித் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஒரு தனியாக இருக்கிறது அந்தமாரி இருந்தாக்கா எஸ் கொடுத்துக்கோங்க. நார்மலாக இருந்தால் நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டிஸ், கற்றல் குறைபாடுகள். ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி இன் ரீடிங் ஆல்தோ ஹிஸ் ஓரல் ஆன்சர் இஸ் இன்டெலிஜென்ட். நம்ம மற்ற கொஷின் கேட்கும் போதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு, இந்த ஸ்டடி அப்போ மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதில்ல அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. டிஃபிகல்ட்டி அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆஃப் வாட் ஹி ரீட்ஸ். அவர் படிக்கிறத வந்து அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க, கரெக்டாக படிச்சிட்டாரு, கரெக்டாக கேட்குற கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னாக்க நோ கொடுத்துக்கோங்க. இஸ் ஸோ எக்ஸைட்டட் தட் ஹீ இஸ் அனேபிள் டு கம்ப்ளீட் எனி டாக். அவர் ஒரு பேச்சை கரெக்டாக முடிக்க தெரியல அப்படின்னாக்க எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈஸிலி டிஸ்ட்ராக்டட் பை இர்ரெலவெண்ட் ஆக்டிவிட்டீஸ், கவனச்சிதறல் உடனே அடைஞ்சிடுறாரு அப்படின்னாக்க எஸ் கொடுங்கலாம் நோ கொடுத்துக்கோங்க. ரிவர்ஸ் லெட்டர்ஸ், இப்போ வந்து பிஏ வந்து டின்னு படிக்கிறது, சா அப்படின்னாக்க வாஸ்னு படிக்கிறது, அப்படி போய் கரெக்டாக அவர் படித்தார எஸ் நோன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா எஸ் கொடுங்க. ரிவர்சஸ் நம்பர்ஸ், இப்போ 31 வந்து 13 படிக்கிறது, 6 வந்து 9 படிக்கிறது, இந்த மாதிரி புரிஞ்சிட்டாக்க எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனாக்கா நார்மலாக இருந்தால் நோன்னு கொடுத்துக்கோங்க. இஸ் கிளவர் எட் ஸ்ட்ரகிள்ஸ் இன் எக்ஸாம்ஸ், எக்ஸாம் வரும்போது அவர் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் ப்ராப்ளம் இன் காப்பிங் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கரெக்ட்லி, ஏதாவது ஒரு போர்டில் இருக்கிறது ஏதாவது காப்பி பண்ண முடியல கரெக்டாக பண்ண தெரியல அப்படின்னாக்க எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரகிள்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் நம்பர் கான்செப்ட்ஸ், இப்போ கிரேட்டர் தேன் லெசர் தேன் அதெல்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. ஹேண்ட் ரைட்டிங் இஸ் டிஃபிகல்ட் டு ரீடு, அதாவது அவங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பூராக ரைட் பண்ணுறாங்க, ஸ்பேஸ்லாம் கரெக்டாக விட்றதில்ல, ரொம்ப பெருசாக விட்றாங்கனாக்க ரொம்ப சின்னதாக ஸ்பேஸ் விட்றாங்க அப்படின்னாலும் எஸ் கொடுங்க, அதர்வைஸ் நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செரிப்ரல் பால்சி, செரிப்ரல் பால்சி அப்படின்னாக்க அந்த பெருமூளை வாதம்னு சொல்லுவாங்க, அந்த பெருமூளையில் வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்க இந்த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்கும், என்னென்னு பார்க்கலாம். ஹேஸ் ப்ராப்ளம்ஸ் இன் கண்ட்ரோலிங் வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ், அதாவது அவங்களுடைய மூமெண்ட்டை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ நம்ம கையை தூக்கணும் அப்படின்னா கையை தூக்கணும், அதுதான் வந்து கரெக்டான ஒரு செரிப்ரல் மூமெண்ட்டு. ஸோ இப்போ கையை தூக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் கையை தூக்க முடியல அப்படின்னாக்கா கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்என் கொடுத்துக்கோங்க, அதர்வைஸ் நோன் கொடுத்துக்கோங்க. ஹேஸ் அன் ஆட் கைட் போஷர் அண்ட் ஷோஸ் ப்ராப்ளம்ஸ் இன் பேலன்சிங்,
அவங்க வந்து அவங்க உடம்ப வந்து பேலன்ஸாக வச்சுக்க முடியல அப்படின்னாக்க எஸ்கிங் கொடுங்க, நார்மலாக இருந்தால் நோ. ஹேஸ் டிஃபிகல்டி இன் சிட்டிங் ஆன் ஏ ரெகுலர் சேர், வாக்கிங், ஜம்பிங், கிளைம்பிங், பெண்டிங் எட்ஸட்ரா வித்தவுட் சப்போர்ட். சப்போர்ட் இல்லாமல் கரெக்டாக உட்காடுறாங்க, நிற்கிறாங்க, ஜம்ப் பண்ணுறாங்க, கிளைம் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருந்தாக்க எஸ் நோன்னு கொடுத்துக்கோங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. டிஃபிகல்ட்டி இன் ஹோல்டிங் அண்ட் பிளேஸிங் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு பொருள் எடுத்தால் கரெக்டாக பிளேஸ் பண்ணுறாங்க ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல அப்படின்னாக்கா நோ கொடுங்க, இல்லைனா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டி இன் செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ஸ், டாய்லெட்டிங், வாஷிங் எட்ஸட்ரா. அவங்க டாய்லெட் போனாக்கா எல்லாம் அவங்களே எல்லாம் பார்த்துக்கிறாங்க, வாஷ் பண்ணால் கையெல்லாம் வாஷ் அவங்களே பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா நோ கொடுங்க, இல்லைனா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் ப்ராப்ளம்ஸ் இன் ப்ரீத்திங் வைல் ஸ்பீக்கிங், பேசும்போது அவங்களுக்கு ப்ரீத்திங் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாக்க எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஹேஸ் நெக் கண்ட்ரோல், ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்தாக்க அந்த நெக்கு வந்து பேலன்ஸாக நிற்காது, ஒரு மாதிரி இப்படி போகும், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நோ கொடுங்க. அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த லாஸ்ட் ரெண்டு பாருங்கள், டிஃபிகல்ட்டி இன் மசில் டோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாசிட், ஸ்பாஸ்டிக். ஆக்சுவலி இதில் வந்து நோன்னு கொடுத்துருக்கணும், இஎம்ஐஎஸ் வெப்சைட்டில் அதை அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃபிகல்ட்டி இன் மசில் டோன் அப்படின்னா மசில் டோன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, மசு ஃப்ளாசிட்டும் வந்து கம்ப்ளைண்ட்டு தான், ஸ்பாஸ்டிக்கும் கம்ப்ளைண்ட்டு தான். ஃப்ளாசிட் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா அவள் தோல் மெல்லிஸாக பாருங்கள் அப்படியே கொல கொலன்னு இருக்கும், ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும், அதுதான் ஃப்ளாசிட்டு. ஸ்பாஸ்டிக் அப்படின்னாக்கா அப்படியே டைட்டாக இருக்கும் பாருங்கள், ஒரு சிலருக்குலாம் அந்த விரல் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படி டைட்டாக பிடிச்சிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாக்கா இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுக்கலாம். இப்போ நான் வீடியோ மேக் பண்ணும்போது நோ அப்படின்ற ஆப்ஷன் இல்லாததுனால இதில் ஏதோ ஒன்று நான் இப்போ கொடுக்குறேன், ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நோ அப்படின்னு அப்டேட் ஆகிருக்கும், அப்படின்னு அப்டேட் ஆகிருந்தால் நோன்னு கொடுத்துக்கோங்க நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு. இல்லை அப்படின்னா இதை கொடுத்துட்டு இப்போதைக்கு அப்டேட் பண்ணுங்கள், அப்புறம் நோனு ஆப்ஷன் கொடுத்த வாட்டி நீங்கள் நோனு ஆப்ஷன் கொடுத்துட்டு நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ட்ரி கொடுத்துக்கோங்க. அதே போல் கீழே பாருங்கள் சர்ஜரி நீடெட், இதில் மூணுமே கம்ப்ளைண்ட்டான ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த மூணுமே கொடுக்கணும். ஆக்சுவலி இன்னொரு ஆப்ஷன் என்ஓ நோன்னு கொடுத்துருக்கணும், ஏன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மூணுமே சர்ஜரி தேவையில்லை. ஸோ இப்போது டைட்னஸ், கான்ட்ராக்ஷன், டிஃபார்மிட்டிஸ் இதெல்லாமே கம்ப்ளைண்ட்டு, இந்தந்த சர்ஜரி தேவைப்படுது அப்படின்னு நம்ம கொடுக்கணும். டைட்னஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டைட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணணும். கான்ட்ராக்ஷன் அப்படின்னாக்கா சுருக்கு சுருக்கமாகிறது தசை, ஸோ அது வந்து நம்ம இது பண்ணுறது சர்ஜரி பண்ணுறது. டிஃபார்மிட்டிஸ் அப்படின்னாக்கா சிதைவுகள், ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் ஸ்கின்னு அந்த மசிலு, ஸோ அதை வந்து சர்ஜரி பண்ணுறது. ஸோ இந்த மூணுமே நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா நோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். ஸோ இது விரைவில் கொடுப்பாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன நோன்னு இருந்தாக்கா அந்த நோ கொடுத்துக்குவாங்க நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ நான் இப்போ ஏதோ ஒன்று கொடுத்து நான் இப்போதைக்கு அப்டேட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் ASD. ஆட்டிசம் குழந்தைங்கன்ட்டு சிலர் இருக்காங்க, அவங்க நார்மல் குழந்தைங்க மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, எப்படின்னு பார்க்கலாம். டிஃபிகல்ட்டி இன் மேக்கிங் அண்ட் சஸ்டெய்னிங் அண்ட் ஐ கான்டாக்டு, அவங்களால சஸ்டெய்னாக வந்து ஒரு ஐ கான்டாக்டை அவங்க பேச முடியாது, அவங்க வந்து அந்த பக்கம் பார்த்து பேசுகிறது, இந்த பக்கம் பார்த்து பேசுகிறது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்தமாரி இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை நார்மலாக இருந்தால் நோன்னு கொடுத்துக்கோங்க. ரிப்பீட்ஸ் வேர்ட்ஸ், சென்டென்ஸ், ஆக்ஷன்ஸ் இன் த சேம் வே ஆஸ் அதர்ஸ் சே. இப்போ ஒரு ஒரு வேர்டையே சொல்லிகிட்டே இருக்கிறது, இல்லைனா ஒரு ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணாலும் அதை ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. ஹேஸ் டிஃபிகல்ட்டி இன் பிளேயிங் வித் பியர் கிரவுண்ட் கிளாஸ்மேட்ஸ், அவங்க கிளாஸ்மேட் கூட அவங்களால விளையாட முடியல, கரெக்டாக ப்ளே பண்ண முடியல, அவங்க வந்து தனிச்சே இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை நார்மலாக இருந்தால் நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டஸ் நாட் ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் நேம் இம்மிடியட்லி, அவங்க நேம் கேட்டால் நம்ம உடனே சொல்லணும், அப்படி சொல்லலை அப்படின்னாக்கா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ. ஹேஸ் எக்ஸலண்ட் ரோட் மெமரி ஃபார் நம்பர்ஸ், டேட்ஸ், ஃபோன் நம்பர்ஸ், நேம்ஸ். இப்போ அவங்க நேமு நம்பர்லாம் கரெக்டாக சொன்னாக்க எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த பொண்ணு கரெக்டாக சொல்கிறாங்க, அதனால் எஸ்ன்னு கொடுத்துட்டேன், அதெல்லாம் சொல்லலை அப்படின்னாக்கா நோன்னு கொடுத்துக்கணும். டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்ப்ரெஸிங் எமோஷன்ஸ், எமோஷன்லாம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க,
அதர்வைஸ் நார்மலாக இருந்தால் நோன் கொடுத்துக்கோங்க. த சைல்டு இஸ் ஓவர் செலக்டிவ் அபவுட் ஹிஸ் சீட் பிலாங்கிங்ஸ் எட்ஸெட்ரா அண்ட் ஷோ ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை வந்து இப்போ ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகரணும், அந்த பக்கம் எழுந்திரிச்சு உட்காரணும் அப்படின்னா எழுந்திரிச்சு உட்காரணும், இல்லை இது ஏன் மேலே தான் அப்படி ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எஸ்க்னு கொடுங்க, நார்மல் சைல்டாக இருந்தாக்கா நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோஸ் எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் டு சவுண்ட் ஸ்மெல் டேஸ்ட் டு டச் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில சவுண்டுக்கெலாம் எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் காமிப்பாங்க, ஒரு சின்ன சவுண்ட் வந்துட்டாலும் ஐயோ அப்படின்னு அலறுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அலறுனாக்கா எஸ்னு கொடுத்துவாங்க, அதர்வைஸ் நார்மலாக இருந்தால் நோன் கொடுத்துவாங்க. டிஃபிகல்ட்டி இன் சஸ்டெய்னிங் அட்டென்ஷன் ஆன் ஆக்டிவிட்டீஸ் அட் ஸ்கூல் ஹோம் அண்ட் ப்ளே. அதாவது ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னாக்கா எஸ்னு கொடுத்துவாங்க, அதர்வைஸ் நோ கொடு. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். த சைல்டு யூசஸ் கிளாஸஸ் ஹியரிங் எய்ட்ஸ், அதாவது கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த வந்து ஹியரிங் எய்டு காது கேட்கறதுக்கு அந்த மெஷின் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அது எஸ்னு போடுங்க, அதர்வைஸ் நோன் போட்டுக்கோங்க. த சைல்டு ஹேஸ் விசிபிள் டிஃபார்மிட்டிஸ் லைக் லார்ஜ் ஹெட், ஸ்மால் ஹெட், எக்ஸ்ட்ரா ஃபிங்கர்ஸ், எக்ஸ்ட்ரா டோஸ், அதாவது இருக்கிறத விட பெரிய தலையாக இருக்குது, சின்ன தலையாக இருக்குது, எல்லாம் அஞ்சு விரலுக்கு பதில் ஆறு விரல் இருக்குது, கீழே டோஸ் வந்து ஒரு விரல் சேர்ந்து இருக்குது, அந்த மாதிரி இருந்தாக்கா எஸ்னு கொடுத்துக்கோங்க, எல்லாம் நோன் கொடுத்துக்கோங்க. த சைல்டு ஷோஸ் ஹேபிட்ஸ் லைக் போக்கிங் த ஐஸ், வேவிங் த ஹேண்ட்ஸ், அதாவது கண்ணை வந்து இப்படி இது பண்ணுறது, என்னது கண்ணை மூடி மூடி இது பண்ணுறது, அப்புறம் வந்து கையை வந்து அப்படியே வேவ் பண்ணுறது, அப்படி இப்படி ஆடிட்டே இருக்கிறது, அந்தமாரி இருந்தாக்க எஸ் கொடுங்க, நார்மலாக இருந்தால் நோ கொடுத்துக்கோங்க. த சைல்டு வாஸ் வெரி நியர் டு த ஆப்ஜெக்ட்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் டச்சஸ் தெம். ஒரு பொருளை பார்க்கும்போது ரொம்ப பக்கத்தில் போய் டச் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த மாதிரி போய் டச் பண்ணால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மலாக இருந்தால் நோன் கொடுத்துக்கோங்க. த சைல்டு டஸ் நாட் ரெக்கக்னைஸ் தட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் ஆர் காபிங் ஃப்ரம் த போர்டு, அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து போர்டிலேருந்து காப்பி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்களால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா எஸ்ன்னு போட்டுக்கோங்க, இல்லைனா நோ. த சைல்டு ஸ்டார்டல்ஸ் வேன் எ நோ ஆப்ஜெக்ட் இஸ் ப்ராட் நியர் ஹிம் சடன்லி. அவனுக்கு தெரிஞ்ச பொருளை பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறோம், அப்படி எக்ஸ்ட்ரீமாக வந்து அப்படி என்ன பண்ணுறது, இப்போ திடுக்குன்னு விழுந்துடுறது, அந்த மாதிரி இருந்தாக்கா எஸ்ன்னு கொடுங்க, அதர்வைஸ் நோன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மென்டல் இல்னஸ். மென்டல் இல்னஸ்னால் மனநோய். ஷோஸ் நர்வஸ் பிஹேவியர்ஸ் லைக் ஹர்ட்டிங் ஓன் பாடி, அவங்களையே இப்படி அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது யூரின் வந்து அடிக்கடி போகிறது, இந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ. ஷோஸ் எக்ஸ்ட்ரீம் ஃபியர்ஸ் டுவர்ஸ் சர்டன் திங்ஸ் ஆர் சுச்சுவேஷன்ஸ், அதாவது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸோ இருந்தாக்க ரொம்ப பயந்துக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. சீம்ஸ் அஃப்ரைட் ஆர் அவாய்ட்ஸ் ஸ்பெண்டிங் டைம் அலோன் வித் எ சர்டன் பர்சன், சில பேர்ட்டு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பயந்துட்டாங்க அப்படின்னாக்க எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஹெட்ஏக் ஆர் பாடி ஏக் தட் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட் இன் மெடிக்கலி, எனக்கு உடம்பு என்னென்ன தெரிலனா உடம்புலாம் வலிக்குது, தலைலாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ் இல்லைன்னு. எஸ் லாங் பீரியட்ஸ் ஆஃப் சேட்னஸ் அண்ட் ஷோஸ் வித்ட்ரான் பிஹேவியர், அது எக்ஸாம்பிள் என்னென்னா லேக் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஹாபீஸ், எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் முன்னாடி பிடிச்சது வந்து இப்போ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தாங்கனாக்கா எஸ்னு கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. இஸ் சஸ்பெக்டட் நோன் டு யூஸ் சப்ஸ்டான்சஸ், எக்ஸாம்பிள்னாக்கா ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க, டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது அவங்க மேலே சந்தேகம் இருந்தாக்கா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஷோஸ் அக்ரெசிவ் பிஹேவியர்ஸ் டுவர்ட்ஸ் பீப்புள் அண்ட் அனிமல்ஸ், அதாவது அனிமல்ஸ் டீஸ் பண்ணுறது, புல்லிங் பண்ணுறது, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அதை டேமேஜ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ், அதாவது ரத்த சம்மந்தப்பட்ட கோளாறுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஷோஸ் ஃபேஷியல் போன் டிஃபார்மிட்டிஸ், அதாவது ஒரு ஒரு கண்ணை மட்டும் இப்படி வீங்கி வீங்கின மாதிரி இருக்கும், எல்லாம் ஒரு உதட மட்டும் உள்ளே போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஷியலில் வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷன் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க.
ஸ்கின் அப்பியர்ஸ் டு பி இன் பேல் எல்லோயிஷ் இன் கலர், ஸ்கின் வந்து ரொம்ப எல்லோயிஷாக இருந்தாக்க எஸ் கொடுங்க, நார்மலாக இருந்தால் நோ. எக்ஸசிவ் ப்ளீடிங் ஃப்ரம் இன்ஜுரிஸ், ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னாக்க ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது ஒரு கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னாக்க எஸ் கொடுங்க, நார்மலாக ப்ளீடிங் நின்றுடுச்சுனாக்க நோ கொடுத்துக்கோங்க. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அதாவது பிரெத்னாக்கா இது மூச்சு திணறல் அவங்களுக்கு வருது அப்படின்னாக்க எஸ்னு கொடுங்க, எல்லாம் நோன் கொடுத்துக்கோங்க. கோல்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், அவங்க கை எப்பவும் சில்லுன்னு இருக்கு, அவங்க ஃபீட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அவங்களுக்கு ஹீட்டாகவே ஆகலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து எஸ்னு கொடுங்க, எல்லாம் நோ. பெயின்ஃபுல் ஸ்வாலன் ஜாயின்ட்ஸ், அவங்க மூட்டெல்லாம் வந்து அப்படியே ஒரு வீங்கின மாதிரி இருக்குது ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டு, அது ரொம்ப வலி இருக்குது அப்படின்னாலும் எஸ்னு கொடுங்க, எல்லாம் நோன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹெல்த்து எந்த அளவுக்கு இருக்குன்றது இதுலேயே நம்ம தெரிஞ்சிடும். ஃபுல்லாக இது பண்ணிட்டு நீங்கள் பேக் போனீங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம என்ட்ரியில் ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த டயக்னோசிஸ் அப்படின்ற ஏரியாவில் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துக்கும். இப்போ செரிபிரல் பால்சியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாக்க இந்த இடத்துல எடுத்துக்கும், செரிபிரல் பால்சி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா இங்கேயே வந்துடும். ஸோ இதிலேருந்து நம்ம கேம்புக்கு வரவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதே போல் எல்லா குழந்தைங்களுக்கும் என்ட்ரி போடணும். ஸோ இதுதான் வீடியோ, இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.